அங்கே கொலை முயற்சி நடந்துள்ளது. தப்பு செய்யற அரசியல்வாதிகளோட முகமுடிகளை கிடைக்கிறதுனால சந்திரசேகரனாலே அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம்தான். அவருக்கு மக்கள் மத்தியிலையும் மீடியாவிலையும் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை கூடிக்கிட்டே போகுது. கன்னட பத்திரிகை எம்பி சந்திரசேகரன் ஒரு சாதாரண மனுஷரே அல்ல, அவரு நியாயத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு நீதிமான், சுயநலம் இல்லாதவர், தியாகி, மனிதாபிமானம் உள்ளவர், எல்லாத்தையும் விட உயர்ந்த எண்ணம் கொண்ட உத்தமர். இந்த முயற்சிக்கு பின்னால அரசியல் தலைவர்களின் பெயரோ அடிபடுது. ஹலோ சந்திரா. அபி, அப்பாக்கு எப்படி இருக்கு? அவுட் ஆஃப் டேஞ்சர். யார் செஞ்சாங்க? ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா? எவனோ லிங்கமா மினிஸ்டர் பகவான் ராசுவோட கையாளம். இந்த அப்புறம் நான் பேசுறேன். சந்திரா எங்க இருக்க? ஆன் தி வே. எப்படி இருக்க? ஐ அம் ஆல் ரைட். ஏய் பைத்தியக்காரா, உன கழுத்து இல்லையாரா? சாரி சார், சாரி சார், சடனா கார் நின்னதுனால பிரேக் கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரம் பாக்கலடா மடையா, உன போட்டனா. சாரி சார், வேற வழி இல்ல சார. அடிக்காதீங்க சார், பணம் எல்லாம் தந்துறேன். பணமா? எட்ரா 2000 ரூபா. சிங்கப்பூர்ல கம்மிதான்பா. நீ என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? சந்திரா, அதை விட இது பவர்ஃபுல். என் விரோதிங்க எனக்கு பயப்படுறதை இதை பார்த்துதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. நீ அமெரிக்காவையும் சிங்கப்பூர்ல இருக்கும்போது உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக ரிமைண்டர் போட்டு வச்சிருக்கேன். வேலை அதிகமா இருக்கும்போது மறக்காம இருக்க இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். இனிமே இதுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க அப்பாவுக்கு ஆசை என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கணுமா? அடடே, நெத்தில என்ன காயம், என்னாச்சு? இதுவா? கர்நகர காலனி டாக்குமெண்ட் சார். ஹாய் தாஸ். ஹாய் சந்திரா. அந்த காலனி அப்ரூவல் லேயர். ஹாய். ஹலோ. ஆமா சார், கிளம்பிட்டாங்களா? கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இது வரைக்கும் வந்திருக்கு? சும்மா ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்தோம். இவன் தானே ஹோம் மினிஸ்டர், இவனை போலீஸால என்ன செய்ய முடியும்? ஹோப்லெஸ் சிஸ்டம். உனக்கு அமெரிக்கா தான் கரெக்ட். இப்போ இவனை எக்ஸ்போஸ் பண்றதுனால என்ன லாபம் சொல்றேன். இவர் தான் ராமானுஜம். வணக்கம் சார். அம்பேத்கர் நகர் ஸ்லம்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். வேர்ல்டு பேங்க் வறுமையை ஒழிக்கும் ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கடன் கொடுத்துச்சு. இவங்களை காட்டி ஏமாத்துறா அந்த பகவான் ராஜ். அத அந்த பகவான் ராஜ் சாப்பிட்டது மட்டும் இல்லாம இவங்க இருக்க ஏரியாவை லிங்கம் பேர்ல எழுதி வச்சுட்டான். வெளிநாட்டு கம்பெனிக்கு விக்கிற பிளான்ல இருக்கான். அதுல 100 கோடி லாபம். அப்புறம் நீங்க எப்படி சும்மா இருக்கீங்க? கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதானே? எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு தம்பி. அதனாலதான் சந்திரசேகர் சார் கிட்ட வந்திருக்கோம். அவர் பேப்பர்ல எழுதினா தான் மந்திரிகளும் பயப்படுவாங்க, எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணிட்டேன் சார். ஹெட்லைன் நல்லா இருக்கு. இது அந்த ஸ்லம் ஏரியா லேஅவுட் சார். அப்பா, எங்க அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு ஒன்றும் ஆகல. இனி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களையும் அப்பர்ணாவையும் எங்க கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். ஆமாப்பா, இந்த பத்திரிக்கை வேலை எல்லாம் நமக்கு ஒண்ணும் வேண்டாம். நம்ம அவங்களோட போயிடலாம். பெத்த அப்பா அம்மாவும் உங்களை மாதிரி அன்பா வளர்க்கல. இனிமேலாவது உங்களை பாதுகாக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. அங்க வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லடா. இங்கேயே நிம்மதியா இருக்கு. ஆனா எங்களுக்கு நிம்மதி இல்லையே.
நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருந்து இவர் நடத்துற போராட்டத்துல கலந்துகிட்டு அவருக்கு உதவி செய்யுங்க. நீ சொல்லிட்டீங்கனாலும் நான் அவங்களை வற்புறுத்த மாட்டேன். நடக்கிற அநியாயங்களை பத்தி எவ்வளவு எழுதினாலும் ஜனங்க கிட்டயும் அரசியல்வாதி கிட்டயும் எந்த மாற்றமும் வராது. நம்ம ஜனநாயகம் அப்படி. நெத்தில என்ன, உன் கண் எதிர அநியாயம் நடந்தப்ப மத்தவங்க மாதிரி நீ ஏன் பார்த்துட்டு சும்மா நிக்கல? நானும் உன்ன மாதிரி தான். நாம ரெண்டு பேரும் மனசாட்சியை கொண்டுட்டு வாழ முடியாது. ஒரு விஷயத்தை மறந்துடாத, நீ இப்ப அனாதைய ஆகிறதுக்கு காரணம் அந்த பகவான் ராசு போன்ற அரசியல்வாதிகளால தான். டேக் இட் ஈஸி சார். பிரஸ்காரங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? வர சொல்லு. ஓகே சார். இப்ப உங்க மேல நடந்த அட்டாக்க பார்த்தா ஏதோ பரம ரகசியத்தை வெளியே சொல்ல போறீங்க போல இருக்கு. பரம ரகசியம் இல்லம்மா, ரகசியங்கள். யார் அவரு? கூடிய சீக்கிரம் ஏன் திசை புயல் கண்ணாடி பத்திரிகையில பார்க்க போறீங்க. ஒரு காலத்துல பெரிய கிரிமினல், இப்ப ரூலிங் பார்ட்டி மந்திரி, 3 வருஷத்துக்குள்ள 600 கோடி சாப்பிட்டா. இதுக்கு முன்னால ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கீம்ல தெல்கி ஒரு சில மந்திரிகள் மாட்டிக்கிட்டாங்க. இவர் மேல இன்னும் சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் பண பலத்தால ஒரு சில அரசியல் அதிகாரிகளை விலைக்கு வாங்கிட்டான். வாங்க சார். சார் உங்களை பாக்குறதுக்காக சிபிஐ இருந்து வைத்தியநாதன் சார் வந்திருக்காரு. சரிங்க சார். சார் போங்க. நீங்களே நல்லா யோசனை பண்ணுங்க. எத்தனை வருஷமா நம்ம பார்ட்டியில நீங்க இருக்கீங்க, சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கூட உங்களுக்கு கொடுக்காம சிஎம் தனக்கு தேவையான ஆளுங்களுக்கு தான் ஃபேவரா இருக்காரு. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால சிஎம் எங்களை அழிக்க பாக்குறாருங்க ஐயா. இப்ப என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? ஃபிட். எவ்வளவு தூரம் வந்திருக்கு என்ன உள்ள தள்ளுற ப்ரோக்ராம்? ஐயோ, இது என்ன பேச்சு? நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விடுவேனா? ஆனா அந்த சிஎம் தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்காரு. உங்களை எப்படியாவது குற்றவாளி ஆக்கி கட்சியில இருந்து வெளியேற்ற முயற்சியில தீவிரமா இருக்காரு. இது இல்லாம இன்னும் ஃப்ரெஷ்ஷா என்னென்ன ஸ்கீம்ல பூமி ஆக்கிரமிப்பு செய்ய போறான்னு தெரியல. இந்த ஆளு வைஷ்ணவ் பேங்க் சேர்மன் தானே? இவனும் அவன் கூட சேர்ந்து பெரிய போய்கிதான். இந்த மந்திரியை எக்ஸ்போஸ் செஞ்சு அட்லீஸ்ட் அவர் பதவியை இழந்தாலும் நான் பட்ட சிரமத்துக்கு பலன் கிடைக்கும். அது நடக்கலன்னா இன்னும் எவ்வளவு கொடுமைகளை செய்ய போறானோ. இந்த மாதிரி புறம்போக்குனாலதான் நம்ம சாரும் ஜெயிலுக்கு போறாரு. அவர் யாரு? பகவான். பகவான் ராஜ். பகவான் கடவுள். கடவுளோட யாராவது மோத முடியுமா? கடவுளை பகச்சுக்கிட்டா பிரமாஸ்திரம் விடுவாரு. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு சொல்யூஷன் ஒண்ணே ஒண்ணுதான், நான் சிஎம் ஆகிறது தான். அடுத்து என்ன? ஓகே, எனக்கு மீட்டிங் டைம். வணக்கம். எப்போ? சந்திரசேகர் என்னை பத்தி பேப்பர்ல போட போறாங்க. பொழுது விடிஞ்சதும் நம்ம வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். அன்னைக்கு கொண்டிருந்த தலைவலி போயிருக்கோம், கொஞ்சம் மிஸ் ஆயிட்டான். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது, கண்டிப்பா அவனை போட்டு தள்ளிடணும். பிந்து என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா மறந்து சாப்பிடலாம். வணக்கம். முந்தா நாள் கொடுத்த வார்னிங்களை நீ திருந்திடுவேன்னு நினைச்சேன். என்ன எழுதிட்டு இருக்க? உன் தலையெழுத்த. பட்நாயக், தலையெழுத்த எழுதுறவன் எங்க இருப்பான்? மேல. அப்புறம் ஏன் இங்க இருக்கான்?
கடன் தொல்லை பொறுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன யோசிச்சிட்டு இருக்க தாஸ்? ஏர்போர்ட்டுக்கு போகணும், எங்களை கொஞ்சம் டிராப் பண்ணிடுறேன். அப்பா இருக்க சொல்றாரு. சந்திரா, பகவான் ராஜோட சரித்திரத்தை முடிக்கணும். நம்ம ஏஜென்ட் எல்லாம் உன்ன பார்க்கணும்னு சொல்றாங்க. மீட்டிங் எப்ப அரேஞ்ச் பண்ணலாம்? இப்போ வேணாம், சொல்றேன். சந்திரா, ஆட் ஏஜென்சில இருந்து போன்ஸ் வருது. மறுபடியும் நம்ம பத்திரிக்கை எப்ப வரும்னு? சென்சேஷனல் நியூஸ்ல வருவான் சொல்ல. அது என்ன நியூஸ்? எனக்கும் தெரியாது, வெயிட் பண்ணணும். எப்படி இருக்குன்னு நினைக்கிற? பயோ, நாம பயத்தை உருவாக்கணும். தப்பு பண்றவனுக்கு புரிஞ்சது. கூடிய சீக்கிரம் அந்த நியூஸோட வரேன். குட். அப்பாவுக்கு மேல நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அப்பப்போ உன்னை பத்தி பேசுவார். அதாஸ், இங்க வரதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எதுக்காக சேர்ந்த? ஃபுட் ப்ராப்ளம். பின்ன எதுக்காக விட்ட? என்கவுண்டர் ப்ராப்ளம். தாஸ், சிட்டில நல்ல சினிமா எங்க ஓடுதுன்னு தெரியுமா? போயிடுவீங்க. இப்படி பட்டவங்களை என்கரேஜ் பண்றது தப்பு இல்ல. யோ, இத யாரையா நீ கேக்க? இஷ்டா இருந்தா வாங்க, இல்லட்டா நீ 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 யாரையா நீ அடிக்க? நீ 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 என்ன போலீஸா என்னை அடிக்க? யோ, ஓ, உனக்கு வேண்ட கம்மியான வேலையை சார் அடிக்காதயா. அது எங்க அம்மா கிட்ட சொல்லு, அடிக்கலாம். அவர் யாருன்னு தெரியுமா? யாரு? டேய், போலீஸ் போலடா. போலீஸா? ஏய், ஹலோ, எதுக்காக அவரோட அடிச்சாரு? பிளாக்ல டிக்கெட் விட்டன் போட்டு அடிக்கிறாமா? டிக்கெட் பிளாக்ல விக்கிறது தப்பு இல்லையா? தப்பு என்னமா இதுல இருக்கு? 10 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக பிளாக்ல டிக்கெட் வாங்கி விக்கிறோமா? இது இதுல என்னமா தப்பு இருக்கு? ஒரு 10 ரூபாய் கிடைக்காததால தானே இதெல்லாம் செய்யறோம். வயிற்று பொழப்புக்காக தானே செய்யறோம். நீ சொல்றது லாஜிக் தான். சரி, ரெண்டு டிக்கெட் கொடு, சீக்கிரம் கொடு. உங்களுக்கு கொடுத்தா திரும்பவும் அவர் வந்து அடிப்பாரு. அவன் கிழிச்சா எதுக்காக அவனுக்கு பயப்பிட? அவன் இங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். கொடு கொடு. ஹலோ, இப்பவே வரேன். சந்திரா, நீ எதிர்பார்த்த நியூஸ் கிடைச்சிருச்சு. கிரேட். சந்திரா, இவர்தான் கிருஷ்ண பிரசாத், இந்த பேங்கோட மேனேஜர். ஹலோ சார், ப்ளீஸ் கம் சார். சந்திரன் சார், நைஸ் டு மீட் யூ. ரெண்டு நாள்ல இந்த பேங்க மூடிடுவாங்க, அப்ப 300 எம்ப்ளாயிஸ்க்கு வேலை இல்லாம போயிடும். இவ்வளவு லேட்டா சொல்றீங்களே? போலீஸ் கம்ப்ளைன்ட். ஆயிரக்கணக்கான டெபாசிட்டர் பணத்தை பறி கொடுத்துட்டு கதறுவாங்க. வாங்க சார். யா
சேர்லாம் மீட்டிங்ல கலந்துக்க போறாங்க? எங்க சேர்மன் ராஜா ரெட்டி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏசிபி கொண்டல் ராவ், வேற யாரோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ். கிருஷ்ண பிரசாத், எனக்கு சில டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் வேணும், தர முடியுமா? கண்டிப்பா நைட்டு கொண்டு வந்துறேன் சார்.
சூப்பர் ஹாய். நான் இதுக்கு முன்னால எங்கயோ பாத்துருக்கேன். எங்க பார்க்கல, அனவசியமா பேச. நோ நோ, ஜஸ்ட் வெயிட். யா முதல்ல வழிய விடு. ஹேய், எங்கடி போற? மாமா உனக்கு கம்பெனி தரேன், வாடி. ஏ அண்ணா வந்து உனக்கு கம்பெனி தருவாரு. குட்ரி, நான் பேசுறேன். ஹலோ அண்ணா, உங்க தங்கச்சிக்கு நான் நல்லா கம்பெனி தருவேனா? நீங்க ஓகே சொல்லுங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஏய், உங்க அண்ணனே சொல்லிட்டாரு, வாடி என்ஜாய் பண்ணலாம். ஏய் வாடி, நான் என்னடி ஓடுற? ஏய் மச்சான், அவரு போற அண்ணா. ஏய் மச்சான், கம்மாடா. ஏய் போலீஸ் ரா. ஏய் இதா மச்சான், நானும் வரேன். ஏய் சீக்கிரமா ஓடுறா. ஹலோ கிருஷ்ண பிரசாத். குட் ஈவினிங் சார். டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கு சார். வாங்க. கை காலியா இருக்கேன்னு கை கொடுத்தேன். என் பேர் நாராயணன், அவனோட சித்தப்பா. நான் செக்ரெட்டரியில வேலை செய்யறேன். சிஎம் என் காலேஜ் ஃப்ரெண்டு, ஏதாவது வேலை சொல்ல நான் செய்யறேன். அவரை எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்ன அவருக்கு தெரியாது. எவ்வளவு நல்ல தமாசா இருக்குல்ல, ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். அவரை எனக்கு தெரியும், ஆனா என்ன அவருக்கு தெரியாது. ஓகே, வேலை வேணும்னு நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. Switch off the lights. போட்டுக்கோங்க. ஏசிபி சார், இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. 9866-979-22. நாளைக்கு பேங்க க்ளோஸ் பண்ண உடனே பணம் போட்டவங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அதை கொண்டல்ராவை பார்த்துப்பாரு, அவரை நீங்க பார்த்துக்கோங்க. கிளம்பலாம். உங்க எல்லார் முகத்தையும் டிவியில வர வச்சிருவேன், ஞாபகம் இருக்கு. தேவையில்லாம இதுக்கு பயப்படுறீங்க. ஹலோ,
உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. டேக் கேர். இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆச்சு? நாம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு போகும்போது நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வர சொன்னல்ல? அபி, சுவிட்ச் ஆஃப் தி லைட்ஸ். லக்கியாயிடு, நம்மளை காப்பாத்திருச்சு. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் லைட்ஸ் குறைச்சிருக்கேன். அப்படின்னா லைட் எரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதை அவங்களுக்கு லீக் பண்ணுவாங்க. பேப்பர் வெளியே வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். லெட்ஸ் கோ. ஓகே. பொதுமக்கள் எதுக்காக அடிக்கிறேன்? கிரிமினல் போட சொல்றியா? சொல்லு. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் போன் பண்ணேன். போன் பண்ணி சொல்லியும் கூட ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இல்ல. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெண்டு பேரும் காலி, இன்னும் ரெண்டு பேரும் அண்டர் போன். அந்த பேங்க் சேர்மன் ராஜா ரெட்டி ஹாஸ்பிட்டல் வந்ததும் என்கொயரி ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எல்லாருடைய பேரும் பேப்பர்ல வந்தோம். அந்த ராஜா ரெட்டி சங்கரியை நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்குவே சரிதான். ஆனா அந்த சந்திரா உன்னையும் கொண்டல் ராசியும் விடமாட்டான். நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், எனக்கு இந்த போலீஸ் வேலை தேவையில்லை. நாளைக்கே துபாய் போறேன். நீ போற வரைக்கும் டென்ஷன் தான். அப்படியே நீ போனாலும் போலீஸ் உன்னை சும்மா விடாது.
இதுக்கு என்னதான் வழி? ஏசிபியை கூட போட்டு தள்ளிட்டாங்களாம். பகவான் ராசுவை பத்தி தெரியும்ல, அவன் தான் குணர்ப்பான். அப்ப பட்நாயக பிடிக்கிறது எப்படி? வெயிட் பண்ணணும் சார், இஸ்மாயில் வச்சு எல்லாம் முடிச்சிடணும் சார். நமஸ்தே சார். இஸ்மாயில் சார், ஒரு முக்கியமான ஆளை பாம் பிளாஸ்ட்ல சாகடிக்கணும். பட்நாயக் பிளானை பத்தி சொல்லுவான், பர்ஃபெக்டா சொல்லணும். ஓகே. மூணு டீ குடுப்பா மாஸ்டர், மூணு டீ. தம்பி, இந்த மூணு எம்டி கப்பையும் எடுத்துருப்பா. சார், அவன் போயிட்டு இருக்கான்டா. அவன் எங்கேயும் போக முடியாது. நீங்க எங்க சார் போனோம்? நாங்க போறது சந்திரநகர் தான். இந்த மொட்டை போறதாங்க தான். யார பத்தி சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராஜுக்கு தெரிஞ்சா உன் தலை இருக்காது. எதுக்கு எடுப்பாரு? அதான் 50 கோடி கொடுத்துருக்கேன். அவர் நினைச்சா மட்டும்தான் உங்களை காப்பாத்த முடியும். இந்தாங்க இந்த சிம் கார்டை போட்டுக்கோங்க. ஏசிபி சார், இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9866979922. ராஜா சார்னா சொல்லு, நாளைக்கு பேப்பர்ல உன்னை பத்தி எழுதுவேன். நீ இங்கதான் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். பேங்க் கேம்ல ராஜா ரெட்டி அடிச்சு கொண்ட மாதிரி ஜனங்க உண்மையை அடிச்சே கொண்டுடுவாங்க. சொல்லு பகவான் ராஜ். கொண்டல் ராவ் என்ன பண்ணீங்க? கொண்டுட்டாங்க. யாரு? லிங்கம். எங்க அப்பா சந்திரசேகர் கொண்டது யாரு? சொல்றா. லிங்கம் தான் செஞ்சாரு. இதையெல்லாம் பகவான் ராஜ் தான் செய்ய சொன்னாரு. தெரியும், ரெக்கார்ட் ஆயிடுச்சுல. ஒரு மாசமா பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு ஒரு திருட மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க. என்னை விட்டுருங்க பிளீஸ். விட்டுடுறேன். பகவான் ராசு கிரிமினல்னு தெரியும், ஆனா அவனுக்கு எதிராக பலமான சாட்சி எதுவும் இல்லை. எனக்கு அந்த சாட்சி வேணும். அதை நீ தான் கொண்டு வரணும். சொல்லு, பேசு. கொன்னுடுவேன், கழுத்தறுத்துருவேன். பேசு. நீ பேசலனா கேசட் போலீஸ்க்கும் பகவான் ராசுக்கும் போய் சேர்ந்துடும். அவங்களே உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க அனாதி ஆயிடுவாங்க. Hello. Hello. Hello, how are you? Who are you? அவனர் அவன். ஹலோ, யார் நீ? ஏன் பேச மாட்டேங்கிற? ஏய், சந்திரன் கிட்ட போன கூட ஒரு விஷயம் கன்ஃபார்ம், பேசுறது பொண்ணு தான். ஹலோ ஹலோ, உன் பேரை சொல்லுமா? சரி, நானே சொல்லட்டுமா? சீதா, கீதா, சுஜிதா, கவிதா, என் தலையெழுத்து, இதுல ஏதாவது ஒன்னு சொல்லுமா? மறுபடியும் ஃபோன் பண்ணி சாகடிக்கிறான். பேசாம ஆஃப் பண்ணிடுவோம்.
ஒரு வேளை முகத்து கூட பார்க்காம லவ்ல விழுந்துட்டனோ. அம்பேத்கர் நகர்ல உள்ள குடிசை எல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி ஆளுங்களை வந்து பூமி பூஜை பண்ண சொல்லுங்க. தம்பி, அக்ரூபம் நடந்து போச்சு. தம்பி, அந்த பகவான் ராஜ நம்பி ஓட்டு போட்ட எங்களை நாசம் பண்ணிட்டான். தம்பி, நாசம் பண்ணிட்டான். இந்த வேர்ல்ட் பேங்க் கொடுத்த பணத்தையும் சாப்பிட்டாங்க. தம்பி, என்னதான் பேப்பர்ல எழுதினால எந்த அரசியல்வாதியும் எந்த நாயும் திருத்தவே மாட்டாங்க. தம்பி, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சு விட்டாங்க. தம்பி, நம்ம ஜனநாயகம் அப்படியா? என்ன சாட்சியங்களை கொண்டு வர சொல்லி சந்திரனை பயமுறுத்தி விஷயத்தை சொல்லிட்டா? ஐயோ வேணாம், இந்த டென்ஷன்ல கொண்டல் ராவ கொண்ட மாதிரி என்னையும் கொண்டுடுவோம். சந்திக்கலாம். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் நீங்க சாதாரண மினிஸ்டர், நாளைக்கு சிஎம் ஆக போறீங்க. இன்னும் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அந்த சந்திர எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா இருக்கான். டைம் வரட்டும். வந்துருச்சு. சொன்னபடி இந்த மாசம் 14ஆம் தேதி பிளான் பண்ணிருக்கேன். இதுதான் சிஎம் வர்ற வழி. 10 மணிக்கு இங்க பார்க்கிங் கிட்ட கார்ல இருந்து இறங்குவாரு. பூச்செண்டு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். அப்போதைக்கு டைம் 10:02. புரோகிராம் படி மோதி உயிரிழந்த போலீஸுக்கு மௌனமா 2 நிமிஷம் இருப்பாங்கல்ல, அப்போதைக்கு டைம் 10:04 இருக்கும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்பீச். அதுக்குள்ள சரியா 10:05 சிஎம் ஓட ஸ்பெஷல் கவரேஜுக்காக அந்த சந்திரனையும் கூப்பிடலாம்.
சிஎம்ஓட சேர்த்து அந்த சந்திரனுக்கு சமாதி கட்டிடுவோம். குட் சார். நீங்க அன்னைக்கு டெல்லியில இருப்பேன். பாம் பிளான் பண்ணணும்னா அங்க செக்யூரிட்டி? முதல் நாள் ராத்திரி இன்ஸ்பெக்ஷனுக்காக நான் அங்கே இருப்பேன். அந்த டைம்ல வந்து பிளான் பண்ண. சரிங்க சார். வேலை தாங்க. பத்திரிக்கைக்காரங்க, மீடியா ஆளுங்க செய்திகளை கவர் பண்ற மாதிரி பார்ட்டி ஒர்க்கர்ஸோட சேர்ந்து பிளான் பண்ணுங்க. சட்டம் இருந்த காக்கா தங்களோட வீடியோ தியாகம் செஞ்ச போலீஸ்காரங்களுக்கு இந்த அரசாங்கம் திரும்ப இரநூறு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வேலையும் கொடுத்துருக்கோம், 10 லட்சம் ரூபா நிதி உதவியும் கொடுத்துருக்கோம். ஆனால் பல பேருக்கு உதவி போய் சேர்ந்த தகவல் இது வரைக்கும் உதவி சேராதவங்க லிஸ்ட் எடுத்து எனக்கு கொடுங்க. உதவிகளை உங்களுக்கு போய் சேர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என் பொண்ணு கல்யாணத்துக்காக வைஷ்ணவ பேங்க்ல பணம் போட்டிருந்தேன் சார், ஏமாத்திட்டாங்க சார். நீங்க தான் சார் வாங்கி தரணும். என்னாச்சு? எத்தனை நாள் பட்டினி கிடந்தாலும் பாவம். சொன்ன உன் பொண்டாட்டியும் புள்ளியும் என் பிடியில் இருக்காங்க. நீ ஏதாவது வாலாட்டினா இவங்க இருக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிடு சந்திரன், என்னை ஏமாத்த முடியாது. பகவான் ராஜ் பாம் பிளாஸ்ட்ல சிஎம் கொல்ற பிளான்ல இருக்கான். சிஎம்மோட சேர்த்து உன்னையும் கொல்ல திட்டம் போட்டிருக்கான். என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் ஒன்னும் பண்ணிடாத பிளீஸ். அந்த பிளானுக்கு சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புங்க தாஸ். பகவான் ராஜ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண. 10 மணிக்கு இங்க பார்க்கிங் கிட்ட சிஎம் கார்ல இருந்து இறங்குவாரு. புரோகிராம் பிரகாரம் உயிரிழந்த போலீஸுக்காக 2 நிமிஷம் மௌனமா இருப்பாங்க. இதுக்குள்ள சரியா 10-5 நிமிஷத்துக்கு பாம் பிளாஸ்ட் ஆயிரும். கேசட்டை என்ன கட்டி விஷயம் கொடுத்துறேன். நீ இப்ப ட்ரிகர் அழுத்தினாலோ இல்ல எங்கெல்ல யாருக்காவது ஆபத்து வந்தாலோ கேசட்டும் நெகட்டிவும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பிஎம்க்கும் போய் சேர்ந்துடும். தம்பி உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கத்தாதடா.
உன் பிடி இப்ப என் கையில. யாரோட மோதிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இப்படித்தான் உங்க அப்பா என்கிட்ட மோதினதுனால அவனை சாகடிச்சு தொங்க விட்டேன். டேய், நீ ஒரு புறம்போக்க நாயின்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா ஏன் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நின்ன இடத்துலயே உன்னுக்கு போயிடுவேன். எங்க அப்பாவை கொண்ட அடுத்த நாளே உன்னை கண்டம் தண்டமா வெட்டி உன் குணத்தை சாக்கடைக்குள்ள புதைச்சிருப்ப. ஆனா எங்க அப்பா லட்சியம் அது இல்ல. சும்மா பணத்தாத, முதல்ல அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கிட்ட கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு வேண்டியதை நீ கொடுத்துட்டா இந்த ப்ரூஃப் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். பாஸ், நான் ஓட்டு கேட்கறதுக்காக இங்க வரல, உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக தான் வந்தேன். உங்க கஷ்டங்கள்ல பங்கு போட்டுக்க தான் வந்தேன். சும்மா வெத்து பேச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. செய்ய போறத பத்தி தான் சொல்ல போறேன். அதனால தான் இங்க இருக்கிற ஏழைகளுக்கு வீட்டுக்கு 20 கிலோ அரிசி கொடுக்க வந்திருக்கேன். என்னோட கொள்கை ஒண்ணுதான், என்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் உண்ணுவதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, இடம் இல்லாதவர்களுக்கு வீடு, அது போலவே படிக்கிறவர்களுக்கு ஸ்கூல், குடிக்கிறதுக்கு தண்ணி, நோயாளிகள் குணமாக ஹாஸ்பிட்டல், பார்க், ரோடு, இப்படி எத்தனையோ செய்யலாம். ஆனா இதையெல்லாம் உங்களுக்கு நான் செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி, என்னுடைய கையில பவர். அது உங்க கையில தான் இருக்கு. நான் சேவை செய்வேன் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா அந்த பவரை எனக்கு கொடுங்க. இப்படி பேசிய எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஜனங்களுக்கு டிவி தரம் ஃப்ரிட்ஜ் தரங்க, அதை இப்ப கொடுக்குறேன். இந்த பைத்தியக்கார ஜனங்க கிட்ட அப்படி சொன்னா தான் ஜெயிக்க முடியும். எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றது என் கையில இருக்கு. கவர்மெண்ட் கஜானால பணம் இருக்கணும், கேபினெட் ஒத்துக்கணும், இதுக்கு போலீசஸ் பிளானிங் கமிஷன் சேர்ந்து வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. பைத்தியக்கார ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீ அந்த பைத்தியக்கார ஜனங்களை நானும் ஒருத்தன்டா. உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்க. ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்துல 500 கோடி ரூபாய் அடிச்சிருக்க. இதெல்லாம் யார் அப்ப விட்டு காசுரா? மக்களோட பணம், அதெல்லாம் எங்களோட பணம், எங்களோட பணத்தை சாப்பிட்டு இருக்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நீ தின்ன எல்லாத்தையும் கக்கணும், மரியாதையா நீ அடிச்ச எல்லா பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணணும். இல்லன்னா உன்ன மாதிரி கிரிமினல் மந்திரியில ரோட்ல விட்டு அடிக்க வைப்பண்டா தாஸ். பிரிண்டிங் ப்ரூஃப் ரெடியா இருக்கு. நீ பண்ண முள்ள மாதிரி தனத்தெல்லாம் நான் ப்ரூஃபோட எழுதியிருக்கேன். பக்கம் பக்கமா உன் பெருமைதான். நாளைக்கு இந்த வெளியே வந்ததுன்னு போய் ஜனங்கள்லாம் வெறி பிடிச்சு உன்னை அடிச்சு கொண்டுடுவாங்க, கண்டம் துண்டமா வெட்டிடுவாங்க. உனக்கு இறுதி சடங்கு பண்ண உன் பாடியில ஒரு பார்ட்ஸ் கூட இருக்காது. இப்ப சொல்லுடா, நீ வாக்குறுதியை நிறைவேற்றியா? நான் பிரிண்டிங் ஆரம்பிக்கட்டுமா? நில்லுங்க, யார் வேணும் உங்களுக்கு? எங்கடா அந்த மந்திரி, எங்க இருக்கா? உள்ளதான் சார் இருக்காரு. உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன். உனக்கு கீழே வேலை செய்யற கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாமே பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்து உதவி செய்யறாங்க. அவர் ஐபிஎஸ், நீ 10th ஃபெயில். அவர் லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றுற போலீஸ் ஆஃபீஸர், நீ ஒரு பொறுக்கி. அவரு உனக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாரு. கொடுமடா, நீ ஜனங்க முன்னாடி வந்து எந்த டைம்ல என்ன செய்ய போறோம்னு இதுல எழுதியிருக்க, அது அப்படியே வந்து செய்யும். உன் பேரை தெரிஞ்சுக்கிட்ட, நீ எங்க இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்ட, நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்ட. உன் பேரை சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். சொல்லட்டுமா வேணாமா? அம்மாடி, உன் குரலை கேட்கணும்னு நினைச்சேன், கேட்டுட்டேன். பாத்தியா உன்னை எப்படி பேச வச்சேன்னு. ஹலோ ஹலோ
சொல்டா பி. டேய், உன் ஆல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். பேர் வந்தனா. இப்போ சிட்டி லைப்ரரியில இருக்கா? ஓகே. என்ன? உன் பேரை சொல்றதுக்குள்ள கட் பண்ணிட்டேன். உன் பேரை சொல்லட்டுமா? என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? வந்தனா. பேரும் நல்லா இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருப்ப? சிவப்பா அழகா லட்சணமா இருப்பியா, இல்ல கருப்பா சூர்பனக மாதிரி இருப்பியா? ஹலோ, எதுக்காக இத்தனால போன் பண்ணி எனக்கு தண்ணி காட்டுன? உன் பேரு பேட்லான்னு. ஏய், நம்பர் எப்படி கிடைச்சது? எப்படியோ வாங்கிட்டேன். நான் யார் தெரியுமா? தெரியும், போலீஸ் ஆபீசர். நான் ஒண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஓ, தெரியுமா? ஆமா, எதுக்காக இத்தனால போன் பண்ணி என்னோட தூக்கத்தை கெடுத்த? பேத்த, முந்த நாள் போன் பண்ணி சிரிச்சு என்ன மென்டல் ஆக்கணும்ல, இப்ப சிரி பாக்கலாம். நீ ரொம்ப கியூட்டா இருக்க, நீ ரொம்ப ஸ்வீட்டா கூட இருக்க.
எங்க போயிட்டு வர? அண்ணா அது ஃப்ரெண்ட். சரி, ஊர்ல இருந்து அப்பா உனக்கு ஏதோ பார்சல் அனுப்பியிருக்காரு, போய் என்னன்னு பாரு. என்ன, எல்லோருக்கும் என்ன பார்த்தா ஆச்சரியமா இருக்கா? எப்பவோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த இந்த பகவான் ராஜ் என்னடா திடீர்னு வந்து நிக்கிறானே பாக்குறீங்களா? ஜெயிச்ச பிறகு தலைவர்கள் மக்களை மறந்து போறது சகஜம். ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன், இப்பவும் அதைத்தான் நான் சொல்றேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் கொடுத்த வாக்குறுதிகளை நான் மறக்கவே இல்லை. அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரியா 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு காட்ட நாளைக்கே நான் சாருக்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டில 5%ல இவ்வளவு பணம் வந்திருக்கு. கெட்ட நேரம், கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாத்தையும் மக்களுக்கே செய்ய வச்சிட்டாங்க. ஏன்னா 5 பங்குல 1 பங்கு இவ்வளவு வந்திருக்க. கடவுளோட கருணை இருந்தா நான் கூட கோடி சொன்னா என்ன? ஜனங்க ஏமாலினா ஏமாத்திரம்லாம் மந்திரி தாண்டா. சார், நான் ஊருக்கு போகணும். இந்த டைம்லயா? அப்பாவுக்கு ஆபரேஷன், 1 வாரத்துக்குள்ள வந்துருவேன். பணம் ஏதாவது வேணுமா? 1 லாக். சீக்கிரமா வந்துடு. இங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்க. அந்த சந்திரன் பையன் ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் அவனை அப்படியே குத்தி குத்தி சாகடிக்கணும் போல இருக்கு. சிஎம் சாகடிக்கிற பிளானை எப்படி ரெக்கார்ட் பண்ணா? அந்த சந்திரனோட ஆள் யாரோ ஒருத்தர் இங்க இருக்கிறான். சார், நன்றி கட்ட நாய். என்கிட்ட யாவோ வேலையை கட்டுற. வணக்கம் சார். வா கல்யாணம். என்னோட பொறுப்பு. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்னது, நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி லீக் ஆகுது? எங்கேயோ தப்பு நடக்குது. யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்க. There is some mystery. அனாவசியமா யாரையும் சந்தேகப்பட வேணாம். பட்நாயக் வச்சு அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் பாக்குறது பகவான் ராஜ். அந்த விஷயம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். டெஃபினட்டா நம்மள ஒருத்தர் தான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. பட்நாயக்க நாம கூப்பிட்டு மிரட்டின எல்லா விஷயமும் நிச்சயமா பகவான் ராஜுக்கு தெரிஞ்சிருக்கும். நெஞ்சுலிக்குதா சார்? மாத்திரை வேணா கேஸால கூட அது மாதிரி வரும் சார்.
வணக்கம் ஐயா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பண்டிகை சிறப்பா கொண்டாட முடியுது. அது காரணம் நீங்க தான் ஐயா. நீங்க கண்ணாடி பேப்பர்ல பேங்க பத்தி எழுத ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஓடி வந்து எங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி ஐயா. நன்றி தம்பி. வாங்க. என்ன எல்லாரும் அந்த கண்ணாடி பேப்பர் பத்தி ரொம்ப பாராட்டுறாங்க. அந்த எம்டி உங்களுக்கு ஃப்ரெண்டா? அந்த ஜனங்க எல்லாம் உங்ககிட்ட சொல்றாங்க. நாசத்துருவேன். ப்ரூஸ்லாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பிஎம்க்கும் போயிடும். அது நீங்களும் உங்க கையாளுங்களும் சாகடிச்சா லிங்க தங்கச்சி வந்தனாவும் சந்திரனும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இது லிங்கத்துக்கு தெரிஞ்சா சந்திரனை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். பர்சனல் ரிவெஞ்சால சந்திர செத்துட்டான்னு அவங்க ஆளுங்க நினைப்பாங்க. என் மேல எந்த சந்தேகமும் வராது. என்ன சடனம்? எங்க வீட்டுல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அம்மா இங்க உங்க அண்ணன் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன? லிங்கம். நம்ம அட்ரஸ் சொல்றியா? இல்ல. ஏன்? எங்க அண்ணனுக்கு போலீஸ்னாலே பிடிக்காது, ஒதுக்க மாட்டான். நான் போலீஸ்காரனே இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்ல சொல்றியா? இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். ஏய், எப்படி இங்க? கண்ணாடி ஆபீஸ்க்கு. எதுக்கு? சந்திரசேகர் சார் பார்க்க. எந்த சந்திரசேகர்? ஓ, எம்பி சந்திரசேகரனா? இப்ப வேணாம். மறுபடியும் சாரி அங்கிள், அன்னைக்கு என்னமோ அப்படி நடந்து போச்சு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சந்திரன் சார் எனக்கு அறிமுகப்படுத்தணும். மறுபடியும் ஷாக். நான் தான் ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டேன்ல. எந்த சந்திரன் இல்ல, சந்திரசேகரன். யாரலாம் அவன்? இதுக்கு எம்டி. இதுக்கு எம்டி சந்திரன் தானே? கரெக்ட். இதுக்கு எம்டி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா அங்கிள்? தெரியும். அவரோட ரூம் எங்க? அங்க. சந்திரா, நீ அந்த ரூம்ல உட்காரு, நான் வந்துடுறேன். அங்கிள், நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் கூட பண்ணணும். சந்திரன் சாரே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம சந்திரன் முன்னாடி என்கிட்ட பேச சொல்லுங்க அங்கிள். இந்த சந்திரன் முன்னால அந்த சந்திரன்? இல்ல, அந்த சந்திரன் முன்னாடி இந்த சந்திரன். சாக்குக்கு மேல சாக்கு கொடுக்கறிய. ஏதாவது ஒரு சந்திரனை பார்க்கலாம் வா. அந்த சந்திரனையே முதல்ல பாக்கலாம் அங்கிள். கண்ணாடி எம்டி சந்திரன் சார். நீ தேடி வந்த எப்படி இருந்தா? ஏய், உன்னோட ஃபேன். என்னாச்சு வந்தா? வந்தா நில்லு. என்னாச்சு வந்தனா? Hold it!
நம்பரை நோட் பண்ணிருக்கணும். நம்பர் பிளேட்டே இல்ல, இது கண்டிப்பா பகவான் ராஜோட வேலை தான். பகவான் ராஜா அப்படி செஞ்சிருக்க மாட்டான். என்னாச்சு? உன்னை அட்டாக் பண்ணது லிங்கத்தோட ஆளுங்க தான், அந்த சும்மாவும் அவங்களோட தான். ஒன்னதுக்கு கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவேன். வந்தனா லிங்கத்தோட தங்கச்சி. ஆமா, வந்தனா அவன் அண்ணனை பத்தி உங்ககிட்ட பேசிருக்காளா? கேட்ட பேர் கோட்டி லிங்கம்னு சொன்னா. ஆனா இந்த லிங்கம் தான் வந்தனோட அண்ணன் எனக்கு தெரியாது. பகவான் ராஜு நினைச்சோம், அண்ணன் செஞ்சது லிங்கம். அபி சொல்றதும் சரிதான். ஏன்னா பகவான் ராஜால ஒண்ணும் செய்ய முடியாம வந்தனாவ பகட காய வச்சு பகவான் ராஜா இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ல. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தன்னோட தங்கச்சியை காதலிச்சதுனாலதான் உன்னை கொன்னான்னு நாங்கெல்லாம் நினைக்கணும்னு பகவான் ராஜ் நல்லா பிளான் பண்ணிருக்கான். நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? இதை நான் செய்ய வச்சுதான் நீ நினைக்க கூடாதுங்கிறதுக்காக உனக்கு செக்யூரிட்டியா நான் கன்மேன கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னோட காதல் மேட்டர் லிங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் என்னைக்கு டேஞ்சரான பொட்ட மாதிரி என்ன கொல்ல பாக்குறியா? நீ செத்து போனா அடுத்த நிமிஷம் என் கதி என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா? மாட்டிக்கிட்டு இருக்கிற என்ன சோதிக்காத. நான் உண்மையை சொன்னாலும் நீ நம்புற மாதிரி இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். இப்படி டென்ஷன்லயே வாழணுமா சொல்லு. மனு நிம்மதியோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும்னு தோணுது. அதான் ஒரு முடிவோட நான் வந்திருக்கேன். இன்னும் ஒரு வாக்குறுதி பாக்கி இருக்கு. வீட்டு பட்டா அத மக்களுக்கு கொடுத்துட்டு ராஜினாமா பண்ண போறேன். மன நிம்மதியோட வாழணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து ப்ரூஃப்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகத்தான் நான் இந்த ட்ராமாலாம் பண்றேன்னு நீ நினைக்கலாம். அதையெல்லாம் நீயே வச்சுக்கோ. நீ கொடுத்த ஷாக்கால பதவி பணம் மேல உள்ள ஆசையெல்லாம் போயிடுச்சு. நான் வரேன். அவசரப்பட்டு ராஜினாமா பண்ணிடாத. நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். கையோட அந்த செக்யூரிட்டியும் கூட்டிட்டு போயிட்டேன். இல்ல, உனக்காகத்தான் நான் என்ன எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப ஆடி போயிருக்கான். அவன் கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சிவாஜி கணேசனை விட ரொம்ப நடிக்கிறான். நான் வந்தனோட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே, வா போலாம். சந்திர ஹாஸ்பிட்டல் பெட்டில் விழுந்து கிடக்குறான். இதுதான் நல்ல டைம். சீக்கிரமா நீ போ. நீ மனுஷனடா, இந்த நல்ல வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா? அண்ணா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு, அடுத்த தடவை அவனை கொன்னுட்டு உனக்கு போன் பண்றேன். வேணா வேணா, இப்ப ஒண்ணு செய்யாத. நான் சொல்றேன் சொல்றேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த லிங்கத்தை கொண்டுட்டாவது வந்து நம்ம தூக்கிட்டு வருவோம். பகவான் ராஜு சேரி மக்களுக்கு வீட்டு பட்டா கொடுக்கணும்னா அந்த லேண்ட் லிங்கம் பேர்ல இருக்கு. அதை எப்படியாவது அவங்க பேர்ல எழுத வைக்கணும்.
நீ பகவான் ராஜோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண. நாளைக்கு நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் லீவு, அதுக்கு அடுத்த நாள் என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த சிலம் ஏரிய மக்களுக்கு பிளாட்ஸ் போட்டு தரப்போறேன். குட். ஆமா, அந்த லிங்கம் என்ன சொல்றான், என்ன கொள்ற பிளான் எவ்வளவு தான் இருக்கான்? இந்த விஷயத்துல நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கற பொசிஷன்ல இல்ல. அவன் விஷயத்துல நீயும் ஜாக்கிரதையா. செக்யூரிட்டியோ கன்மேனே கொடுத்தா நீ வேண்டாங்கற? எனக்கு எந்த பயமும் இல்ல. அந்த லிங்கமே எனக்கு செக்யூரிட்டியா இருக்க போறான். லிங்கம் வந்து உனக்கு செக்யூரிட்டியா? எப்படி? உன்னோட ரைட் ஹேண்ட் தானா? நீ சொன்னா அதுக்கு இல்ல, நான் சொன்னா அவன் எப்படி கேப்பான்? கேப்பான். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த லிங்கத்தை எங்கிட்ட அனுப்புற. சந்திரா, லிங்கம் பைய வந்து இவனுக்கு செக்யூரிட்டியா? அது எப்படி? என்ன இல்ல, நீ என்ன நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன புரோக்கர் தொழில் பண்றேன்னு நினைச்சியா? நான் அவனை கொள்றதுக்கு நாள் குறிச்சிட்டு இருக்கேன், நீ என்னடா என் தங்கச்சி அவனுக்கு கூட்டி கொடுக்க சொல்லிட்டு இருக்க? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ எதுக்காக அவனை பார்த்து பயப்படுற? நான் ஏன் பயப்படுறேன்? என்ன பத்தி அவன் சொல்லும் போது நீ எதுக்காக நான் சும்மா இருந்த? அவன் அங்கேயே போட்டு தள்ள வேண்டியதானே. உனக்காக நான் அவனை கொள்ளணுமா? உனக்காக நான் எத்தனை பேரை கொண்டிருப்பேன், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட என்னை பத்தி கவலையே இல்ல. அதனாலதான் அவனுக்கு என்ன செக்யூரிட்டியா போக சொல்றேன். பரவாயில்ல, பரவாயில்ல, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் உன் கூட இருக்கிறது சரியில்லை. அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உன் பேர்ல மாத்தி எழுதி கொடுத்துறேன். அவனை எப்படி கொல்லணும், என் தங்கச்சியை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் வரேன். லிங்கம், லிங்கம், சொல்லு. லிங்கத்துக்கிட்ட சொன்னேன், சீரியஸா புறப்பட்டு வரான், உன்னை கொல்றதுக்காக வர்றான். அச்சா, நான் பாத்துக்கிறேன். சிச்சுவேஷன் சாங் நல்லா இருக்குல்ல? டேய் சக்தி, நம்ம ஆளுங்க மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு பேரை வர சொல்லிருக்கேன். சரிங்கண்ணா. அந்த சந்திரன் ஜாம் பஜார் வழியா தான் தினமும் வருவான். அவன் அங்கேயே வழி மறிச்சு சுட்டு கொன்னுடுங்க. சரிங்கண்ணா. இந்தா, டேய் வாங்கடா, கிளம்புங்க. சரி சரி. ஹலோ சந்திரன். சொல்லுடா. ஏன் வரல? உனக்கு அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு நாள் குறிச்சிட்டேன்டா. உங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடு. எங்கடா வர போற? திருட்டு ராஸ்கர். சார் கொரியர். சார் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ சார். கொண்டல் ராவ் என்ன பண்ணீங்க? கொண்டுட்டாங்க. யார்? லிங்கம். எங்க அப்பா சந்திரசேகர் கொண்டது. ஹலோ. பார்த்ததெல்லாம் போதும், புறவிடு. வாழ்க்கையில இன்னைக்குதான் உங்களால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையான ஹோலி இன்னைக்குதான் தம்பி. சொன்ன கேளு. வணக்கம். இந்த வர வாட் லிங்கம், சாரி மச்சா. என்ன மாப்பிள்ள ஹோலி ஆட மாட்டியா? என்ன அப்படி பாக்குற, உன் தங்கச்சி கூட ஹோலி ஆட வேண்டாமா? இப்ப நீதானே என் செக்யூரிட்டி. இந்த வண்டி எடு. என்ன போட்டிருப்ப?
தாஸ், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் எடுக்கணும் பையே. அந்த சிடியை டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்கேன். என்ன டெட் பாடியா பார்க்கணும் நினைச்ச, கடைசியில எனக்கே பாடி கார்டு ஆயிட்டேன். வருங்கால மனைவி சார். என்ன கல்யாண முகூர்த்தம் வச்சிருக்காங்க சார். என்ன சார், எல்லாரும் முகூர்த்தம் பார்த்த பிறகு தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா நம்ம லிங்கம் மட்டும் ரிவர்ஸா போறாரு சார். முதல்ல கணிதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முகூர்த்தம் வச்சிருக்காரு சார். Damn it. சார், சந்திரா போன் காலையிலயும் போன் பண்ணார் சார். 50 கோடி வேணுமா? அது ரோடுக்கும் அந்த கால்வாய்க்குமே சரியாயிடும். அதுல குதிச்சு சாவு. 50 கோடி வேணுமா? மரத்துல எக்காக்குது. யாரு அப்ப விட்டு பணம் நினைக்கிறான்? வார வாரம் கோடி கோடியா வாங்கிட்டு போறான். இன்னமே என்ன புண்ணாக்கா இருக்கு? அந்த பயலுக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன். அந்த முட்டா ஜனங்களை சிஎம் கிட்ட ஒப்பாரி வைக்க சொல்ல. வா, போனா நீ பாட்டுக்கு போயிடுவியா சார்? போட. மதுரையில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் வாங்கியிருந்தோம்ல, அதை வித்து. சார், அந்த ஸ்டாம்ப் ஸ்கேன்ல கிடைச்ச ப்ராஃபிட் தானே சார்? மைக்க பிடிச்சிட்டு எல்ஐசி மேல இருந்து கத்து, எல்லாருக்கும் கேட்கட்டும். நீ சொன்னதையெல்லாம் செஞ்சிட்டேன். நாளைக்கு நான் ராஜினாமா பண்ண போறேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. கேவலம் ஒரு அமைச்சராக இருந்தால் இவ்வளோ செஞ்சுருக்க, அதுவே நீ சிஎம் ஆகிட்டா தமிழ்நாடே தங்க தமிழ்நாடாயிடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னால் முடியாது. குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக அவங்க அம்மா அப்பாவுக்கு பிழைக்கிறதுக்கு நான் வழிகாட்டணுமா? அது ஏன் கையில் இல்லை? சென்ட்ரல் இருந்து சப்போர்ட் கிடைக்கணும். சிஎம் கேபினட்டும் ஒத்து வரணும். அவங்க வரமாட்டாங்க. ஏன் பிரச்சனையே கழுத்துக்கு மேல இருக்கு. அவங்க வருவாங்க. எப்படி? நாளைக்கு பேப்பரை பாரு. பேப்பர் அந்த பவான் ராஜுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? நம்ம ஆட்சியில இருந்துகிட்டு நம்மளே ஏத்துக்கிட்டு இருக்கா? என்ன பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன தலையாட்டி பொம்பையா? உன் இஷ்டப்படி எல்லாம் நான் ஆடுறதுக்கு எவன்டா கொடுத்தான் உனக்கு இந்த அதிகாரத்தை? சாகுற வரைக்கும் உண்ணாவிரத்துல இருக்க வச்சு
என்ன சாகடிக்கலாம்னு திட்டம் போடுறியா? நீ செஞ்ச காரியத்தினால நிறைய பேர் செத்துட்டாங்க. உனக்கு என்னடா அதிகாரம் இருக்கு அவங்கள சாகடிக்க? அடங்கி இருக்கேன்னு நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காத. பகவான், பகவான் ராஜு, என்ன என்ன உன்னால புடுங்க கூட முடியாததா? ப்ரூஃப்ஸ் இருக்கிற தைரியத்தான எப்படி பேசுற? உன்னை உன்னை இப்பவே கொண்டுட்டு நானும் செத்து போயிடறா, அப்புறம் எப்படி நான் பிரிண்ட் போடுவேன்? சுட்டு தள்ளிடவா? சொல்லுடா, சுற்றவா? சொல்லுடா, சுற்ற போறேன். என்னடா என்ன பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க? முறைச்சு பார்த்தா கண்ணை புடுங்கிடுவேன். என்ன நேரா நீ பாக்குறதுக்கு பயப்படுற? நான் அடிச்ச தாங்க மாட்டேன். சிஎம் சப்போர்ட் பண்ற மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் வராங்க. அதே மாதிரி உன்னை சப்போர்ட் பண்ற மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் வராங்க. கேபினெட் மட்டும் இல்ல, மொத்த அசம்பிளியே வந்திருக்கு. நீ மட்டும் நேர்மையா நடந்துகிட்டா வர்ற ஒவ்வொருத்தனும் ஒண்ணுக்கு போயிடுவானுங்க. இதுதான்டா நேர்மைக்கு உண்டான பவர். வர. தெரியுமா? எங்க ஒப்பனை தருவான்? ஏன் ஏற்கனவே கஜானா காலி, பத்தா குறைக்கு வேர்ல்டு பேங்க்கார வாங்கின மனதுக்கு வட்டி கட்ட சொல்லி மிரட்டுதான். ஆல்ரெடி சிஎம் உங்க மேல கோபமா இருக்காரு. ஒரு நல்ல திட்டம்னா உங்களுக்கு பொறுக்காத, நீங்களும் செய்ய மாட்டீங்க, பகவான் ராஜையும் செய்ய விட மாட்டீங்க. ஏன்னா ரத்னவல் பாண்டே என்ன பேச? நீ எதுக்குடா கத்துற? எவன் எப்படி போனா உனக்கு என்ன? ஏய் என்னடா பேசுற நீ? நீ என்ன பெரிய புடுங்கி நினைப்பா? பார்ட்டியில சேர்றதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து வந்தானே, நீ என்னடா என்ன பேசுற? என்னல நான் இருக்கும் போதே ஆளை கேவலமா பேச? ஏன்னா கட்சிக்கு எப்படி வந்தேன் தெரியுமாலா? இல்ல பத்து கொலைக்கு மேல செஞ்சு வந்திருக்கோம்லா. இல்ல கட்சியில என்ன எதுக்காக சேர்த்தாங்கன்னு தெரியுமால? இன்னும் நிறைய கொலை செய்யாமல என்றா பாக்குற? தொலைச்சு போடு, நான் பாத்துக்கிறேன். டிவி தர்றேன்னு சொல்லி எரும மாடு மாதிரி 40 கோடிய தின்னல்ல, உனக்கு உன் கூட்டத்துக்கும் அசம்பிளிக்குள்ள வச்சு கொடுத்தனே, அதை மறந்துட்டியா நீ? இந்த தடவை எலும்ப எண்ணிடுவேன். அடச்சி பேசாம இரு. என்னையா பகவான் ராஜு, நீ இவங்களுக்கு சப்போர்ட்டா? இந்த உக்காந்துருக்கானே இவன் குடிச்சானா மனுஷனாவே இருக்க மாட்டான். அதான் மாறிடுவான். என்ன தமிழ்நாடு சட்டசபை இங்க வந்துருச்சா? அட பாவிகளா, நம்ம பேசுனதெல்லாம் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டா இப்ப என்ன பண்றது? ஐயோ, நம்ம எம்எல்ஏ பதவியெல்லாம் பறிபோக போகுது. பாத்ரூம் பாத்ரூம் எங்கயா இருக்கு? அந்த பக்கம் இருக்கு போ. அம்மா என்ன அளவெடுக்கடா சாமி, போய் தொலைடா. என்ன பண்றது இப்ப? கண்ணாடி பத்திரிக்கை உடைக்கணுமா இல்ல அந்த சந்திரனை சாகடிக்கணுமா? அவனை சாகடிச்சா நாம இருக்க மாட்டோம். இதுக்கு ஒரே வழிதான், எலெக்ஷன்ல நாம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா போதும். நீ சொன்னதை எல்லாம் செய்யறதுக்கு கேபினட் ஒத்துக்குச்சு. செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி அசத்திட்ட. எந்த செல்போன்? அதான் நீ ரெக்கார்ட் பண்றதுக்காக சோஃபால வச்சுட்டு போனியே. நான் ரெக்கார்ட் பண்றதுக்காக வைக்கல, மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அட பாவி. சரி, அவங்க அப்படியே நடிச்சுட்டோம், நீ உன் வேலையை பாரு. உண்மையிலேயே நீ மூத்திரம் போக வச்சிட்ட. அரசியலுக்கு பெருமையை ஏற்படுத்தி விட்டார் பகவான் ராஜ். குழந்தைகளை வளர்ந்த பிறகு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா, ஒரு டாக்டராகவோ இல்ல விஞ்ஞானியாகவோ இல்ல கிரிக்கெட் பிளேயராகவோ ஆக போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அரசியல்வாதியா ஆக போறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா சேற்றுல முடிச்ச தாமரை மாதிரி சாக்கடை அரசலுக்கே அழகு சேர்த்தாரு நம்ம பகவான் ராஜ். அவரை பத்தி ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்டே கேக்கலாம்.
என்னத்தையா சொல்றது, அவர் ஒரு தெய்வம், எங்க கஷ்டத்தை அவரு கஷ்டமா நினைச்சு பாப்பாரு ஐயா, அவரு தெய்வம்யா. ஒரு புறம்போக்கு மேல வாச்சாம் பாருங்க, ஓட்டு வாங்க வந்ததோட சரி, மானம் கட்ட போய் அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சே பிறக்கல. கூடிய சீக்கிரம் மென்டலா மாதிரி சட்டையை கிழிச்சுக்க போறேன். நீ என்னமோ பெருசா கிழிக்க போறேன்னு சொன்ன, ஒன்னாலே ஒன்னும் ஆட்ட முடியலையே. நான் எடுத்துக்கிட்ட கேஸ் எதுவும் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதில்லை. சந்திரனோட கேம்புக்குள்ள என்னோட ஆள் ஒருத்தன் அனுப்பிச்சிருக்கேன். என் பிளான் படி ப்ரூஃப் தானா வெளியே வரும். பிளீஸ் என்ன நம்புங்க. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம். நம்ம ஆளை ஏற்கனவே அங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். வண்டர்ஃபுல். யாரு? இப்பவே கூப்பிடுறேன். சந்திராவோட கேம்ப்ல உள்ள ஆள் இவதான். கல்யாண், கமிஷனர் ஆஃப் போலீஸ். இவ சந்திரசேகரோட மக சந்திராவோட தங்க. நான் அவரோட பொண்ணும் இல்ல, சந்திரன் என்னோட அண்ணனும் இல்ல. நான் ஒரு அநாதை. என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு என்ன அநாதாக்கிட்டாரு சந்திரசேகர். என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னையும் எங்க அக்காவையும் எவ்வளவோ அன்பா வளர்த்தாங்க. எங்க அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. பகல்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ராத்திரில மட்டும் ஜோக் அடிச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எங்களுக்கு ஒரு சின்ன பார்மசூட்டிக்கல் கம்பெனி இருந்துச்சு. ஒரு நாள் சந்திரசேகர் எங்க ஃபேக்டரியில போலி மருந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நாங்க கோயிலுக்கு போய் அப்பாக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டோம். ஆனா அதுக்குள்ள விபரீதம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சந்திரசேகர்னாலும் கண்ணாடி பத்திரிக்கைனாலும் அளவு கடந்த வெறுப்பு ஏற்பட்டுச்சு. அந்த சந்திரசேகர் தான் ஒரு நல்லவன் காட்டிக்கிறதுக்காக என்னை தன்னோட அநாத இல்லத்துல வளர்த்தாரு. எனக்கு விருப்பமே இல்லைனாலும் அங்கேயே இருந்துகிட்டு சந்திரசேகரையும் கண்ணாடி பத்திரிக்கையும் நாசம் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். சந்திரசேகரோட விரோதியான பகவான் ராஜ என்னோட நண்பராக்கிக்கிட்டேன். சந்திரசேகரை கொள்ற டைம்ல சந்திரன் இடைஞ்சலா இருப்பான்னு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சந்திரசேகர் தனியா ஆபீஸ்ல இருக்காருன்னு பகவானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். சந்திரசேகர் சித்தத்துல என் பகை பாதி குறைஞ்சிருச்சு. வைஷ்ணவி பேங்க்ல பட்நாயக்கரை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். உடனே போன் பண்ணி பேங்க் கான்ஃபரன்ஸ் ஹால்ல மைக் கேமரா எங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பகவான் ராஜுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பட்நாயக் சந்திரனோட கை சேர்த்து சிஎம் பாம்ப் பிளாஸ்ட்ல கொலை பண்ணணும்னு போட்ட பிளான லீக் பண்ண விஷயத்த பகவான் ராஜ் கிட்ட சொல்லிட்டேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ப்ரூஃப்ஸ் எல்லாம் அனுப்புறேன்னு பயமுறுத்திட்டு இருக்கானே, அதை பத்தி நீ யாராவது தெரிஞ்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை பயன்படுத்துறதுக்காக தான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அப்பர்ணா, அந்த ப்ரூஃப் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு ரெண்டு வாட்டி கேட்டு பார்த்தேன், சேஃபா ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா. இட்ஸ் ஓகே, நாளைக்குள்ள அந்த ப்ரூஃப் உங்க கையில இருக்கும். நாளைக்கே சந்திரனோட மீட்டிங். அப்பர்ணா, நீயும் அவங்களோட வரணும். ஓகே சார். ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வந்துட்டா அப்புறம் பயமே இருக்காது. ஏன் இருக்காது? கண்ணாடி பேப்பரை ஒழிச்சு கட்டணும்ல. ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக என் லைஃபையே ரிஸ்க் எடுத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நான் சும்மா விட மாட்டேன். உண்மையான சாட்சி, நான் உயிரோட இருக்கேன். கண்ணாடி பேப்பரை ஒழிச்சு கட்ட நீ எனக்கு உதவி செய்யலன்னா உன்னை ஒழிச்சு கட்ட நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். புரிஞ்சுதா? அன்னைக்கு மக்களுக்காக பாடுபட்ட காந்திய நான் பார்த்தேன், இன்னைக்கு உங்களை நான் காந்தியா பாக்குறேன். காட் பிளஸ் யூ. நீங்க தான் கடவுளா அவதாரம் எடுத்து வந்திருக்கீங்க.
இப்ப ஆபரேஷன் பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஆனா வேற வழி இல்ல. உங்களுக்கு சம்மதனா சைன் பண்ணுங்க. போட்டு பகவான் ராஜ் மாறிட்டான்னு நினைச்சோம். அவனை நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டான். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா கமிஷனர் சேலஞ்ச் பண்றாருன்னா அப்ப நமக்குள்ளேயே யாரோ ஒரு கரும்புள்ளி இருக்காங்கன்னு அர்த்தம். முதல்ல இப்ப என்ன பண்ணணும்னு யோசி. பகவான் ராஜ் எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணனும். ப்ரூஃப் வேணும். அது எங்க? அசம்பிள் அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்குல்ல, அந்த ஸ்டாச்சு கையில புக் இருக்கும். அந்த புக்ல தான் கேசட் இருக்கு. நீ போய் அதை எடுத்துட்டு வா. அப்ப அந்த நெகட்டிவ்ஸ் பிரஸ்ல இருக்கு. அபி நான் அங்க போறோம். அப்பண்ணா சரியில்லை, அன்னைக்கு பேங்க்ல நடந்த மாதிரி நடக்கலாம். நீ வீட்டுக்கு போயிடு. சொல்லு அப்பண்ணா. உஜ்வல் அனாத இல்லத்து வெளியே அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஸ்டாச்சு கையில ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல தான் கேசட் இருக்கு. அப்ப நெகட்டிவ் அபியும் சந்திரனும் நெகட்டிவ்ஸ் எடுத்து பெற பிரஸுக்கு போயிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணா நெகட்டிவ்ஸ் கிடைச்சிடும். ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு ஜனங்க பேப்பரை பார்த்து வெறி பிடிச்சி அந்த பகவான் ராஜ மேல பெட்ரோலை ஊற்றி கொடுத்தோம். வணக்கம். என்ன ராமானுஜம் அதெல்லாம் சார்? நீங்கள் கவலையாக இருக்கும் போது நாங்கள் எப்படி சார் சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லுங்க. நாங்கள்லாம் பெத்தம்மா கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிக்கிட்டோம். பாப்பா குணமாகிற வரைக்கும் நாங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம்னு எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கங்க. அந்த பெத்தம்மா இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தினா காப்பாத்தட்டும், இல்லைன்னா எங்க எல்லா உயிரையும் கொண்டு போகட்டும். அந்த அம்மன் இத்தனை பேர் வேண்டுதலையும் பாக்குறதுனால பாப்பாவை நிச்சயமா காப்பாத்துவோம். சந்திரா, நம்ம பிளான் லீக் ஆயிருச்சு. இன்னொரு ரவுடி குரூப்பும் தேடி வந்திருக்காங்க. மை காட், நான் அவங்கள ஷூட் பண்ணிட்டேன். நதிங் டு வரி. இப்ப கேசட் என்கிட்ட தான் இருக்கு. தாஸ், 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 தாஸ். தாஸ்,
ராஜ் பேசு. என்னாச்சு ராஜ், ஏன் பேச மாட்டேங்கிற? பேசு ராஜ். என்னாச்சுடா? நம்ம தாச கொண்டுட்டாங்கடா. என்னடா சொல்ற நீ? கேசட் மிஸ் ஆயிடுச்சு, நம்ம பிளான் லீக் ஆயிடுச்சு. எப்படா நம்ம நாலு பேருக்கு தானே தெரியும், நீ நான் தாஸ். அபர்ணா, அபர்ணா, இம்பாசிபிள். அபர்ணா, அபர்ணா, வெல்டன் அபர்ணா, கிரேட். சொன்னபடி கேசட் கொண்டு வந்துட்ட. இன்னும் நெகட்டிவ்ஸ் கிடைக்கல. அதுவும் கிடைச்சிடும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்க. டேய் அபர்ணாவா, எப்படிலாம் என்னால நம்பவே முடியலடா. சந்திரா, சந்திரா, கண்ட்ரோல் யோசனை. சந்திரா, சந்திரா, நமக்கு டைம் இல்லை. எந்திரி, எந்திரிடா. நமக்கு இருக்க கடைசி சாட்சி நெகட்டிவ் தான். அதையும் தவற விட்டுறக்கூடாது. நீ உடனே பிரஸ்க்கு போய் நெகட்டிவ் எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பிரிண்டிங்க்கு வேற பிரஸ் அரேஞ்ச் பண்றேன். நெகட்டிவ் எங்க? அண்ணா நகர் பக்கமா போ. ஹலோ சந்திரா, நெகட்டிவ் எடுத்துட்டேன். நீ எங்க இருக்க? சந்திரன் இல்லை. ஏய் யாரா நீ? சந்திரன் தலையில துப்பாக்கி இருக்கு. சந்திரன் உயிரோட வேணும்னா நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு திருமங்கலம் சிக்னல் கிட்ட வா. சந்திரன் கிட்ட கூட இந்த பேசு. அபி, நீ என்ன பத்தி கவலைப்படாத. கேட்டில சந்திரன் ஒண்ணு பண்ணாத, நான் நெகட்டிவோட வரேன். சார், நெகட்டிவ் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது உங்க கையில இருக்கும். தட்ஸ் குட் சார். மிராக்கிள், ஆபரேஷன் சக்சஸ். Thank you, doctor. Thank you very much. நீங்க ரொம்ப லக்கி சார். வந்து பாருங்க அம்மா. என்னங்க உங்க நல்ல மனசாலதான் அவன். Prayer can change the fate. உங்களோட பிரார்த்தனை தான் என்னுடைய பாப்பாவை காப்பாத்திருக்கு. சார், அந்த பெத்தம்மா நம்மளை கைவிடல. ஹலோ சார், கேசட் நெகட்டிவ் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு முழுவதும் சந்தோஷமான செய்திகளை கேட்கிறேன். நீ உண்மையிலேயே கெட்டிக்காரையா? Thank you sir, thank you very much. ரைட்ல திருப்பு. இங்க ஒருத்தர் டிராபிக்ல நியூசஸ் கிரியேட் பண்றான்.
வண்டி நம்பர் எழுதிக்க AP 18 1967 ரெட் கார் ஸ்கோரா ரவுண்ட் ஆன பக்கம் போறான் இமிடியா கேட்ச் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப் கேஷிம் ஏய் எங்க துப்பிச்சு ஓட பாக்குற நில்ல. யாரா நீ? கையில துப்பாக்கி வச்சிருக்க. நர போலீஸ் கேஷிம். அபி ஐம் சேஃப். நேஷனல் பிரஸ் கவுண்டர் பிரிண்டிங் ஆரம்பிக்கலாம். உன்னை யார் அனுப்பி வச்சு சொல்லு. ஹலோ சார். ஹலோ ஹலோ டேய் சந்திரா தப்பிச்சிட்டான். ஆல்ரெடி பாலநகர் ஏரியால பிரஸ்ல பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான். ட்ரேஸ் பண்ணுங்க. பிரிண்டிங் நிறுத்துங்க. பாஸ்டர் சொல்லு கல்யாண். சார் சந்திர தப்பிச்சிட்டான். நெகட்டிவ் கைக்கு வர வேண்டியது கைவிட்டு போயிடுச்சு. ஆல்ரெடி பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
உன்னுடைய பேப்பரை நாசம் பண்றதுக்காக வெறி பிடிச்சு அடைகிறான். ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிடலாம்னு நினைச்சேன். இவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்த தான் வந்தேன். பகவான் வேணா, நீ என் மூலமா செய்ய வச்ச நல்ல காரியங்களால மக்கள் இப்ப என்ன தெய்வமா பாக்குறாங்க. நாளைக்கு இந்த பேப்பர் மட்டும் வெளியில வந்தா ஜனங்களும் என்னோட மனைவியும் நான் உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்க என்னுடைய மகளும் எல்லாருமே என்னை கேவலமா பார்ப்பாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. நல்ல காரியங்கள் செஞ்சதால எல்லாரும் என்னை கடவுளா பார்க்கும்போது வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்திலேயே என்ன சாகப்படு. இந்த பேப்பர் வெளியே வராது பகவான். என்ன மாதிரி சாமானிய மனுஷங்க விரும்புறது உன்ன மாதிரி ஒரு தலைவரை தான். எல்லா அரசியல்வாதியும் உன்ன மாதிரி திறந்தனும். இனிமே நீ நேர்மையா நடந்து பங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு.